வணக்கம் சத்யா. சத்யேந்திரா பேசுகிறேன். நான் படம் நேற்றி பார்த்தேன், இங்கே பார்க்கல, இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறேன். ஜெய் இது பிளஸில் பார்த்தேன் ஜெயிலருன்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்துட்டு இருந்த ஜெயிலர் பற்றி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன நான் என்ன கெஸ்ட் பண்ணேன்ட்டா, 1960 தோ அங்கே பாரா ஹாத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு ஜெயிலர் 6 கைதியாக ரிஃபைன் பண்ணுறான், முரட்டு கைதியாக. அதுதான் பல்லாண்டு வாழ்கான்னு தமிழில் எம்ஜிஆர் பண்ணார். பட் இந்த இப்போ பார்க்கும்போது அந்த படத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. படத்தில் என்ன ஹைலைட்டுன்ட்டா, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று வில்லன். நமக்கு புது வில்லன் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பழைய வில்லன் எல்லாம் போட்ட ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இவன் புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறான். பட் அவனை அவ்வளோ சம்பாதிச்சா கூட சிமெண்ட் தூக்குறாங்க இல்லையா லாரியில், அந்த மாதிரி காஸ்ட்யூமில் தான் இருக்கான். பட் நடித்து கலாட்டா பண்ணியிருக்கிறான். ஒரு 25 இயர்ஸில் தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஒண்டர்ஃபுல் வில்லன் வந்ததே கிடையாது. நானா பட்டேக்கர் வந்தார் பரிந்தான் ஒரு படத்தில், ஒரு ஹிந்தி படம் அதில். அதுக்கப்புறம் வந்த பெஸ்ட் வில்லன் இவர் தான். ஸோ இப்போ நம்ம வில்லனாக இருக்கிறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. எவ்வளோ இதாக இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றது இந்த படம் ப்ரூவ் பண்ணுறது. ஒரு 2-3 இடத்துல ரஜினி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 20 இயர்ஸ் பேக் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு 3 ஃபைட் இருந்திருக்கும். ஒரு அவர் சிம்பிளாக முடிச்சிடுறாரு, சும்மா மூட்டையில் கட்டிட்டு போய் எடுத்துட்டு தண்ணியில் போடுறது 2-3 இடத்துல வருது. பட் இவங்க பண்ணுற ஃபைட் எல்லாம் நாங்கள் கிட் கிளவுஸ் ட்ரீட்மெண்ட்ன்றோம், சும்மா 2 வயசு குழந்தை அப்படி தான் இருக்க தவிர, அதை தவிர அதெல்லாம் 1-1 ஷார்ட் அப்படி முடிச்சுருக்காரு தவிர, அவர் ஸ்விஃப்ட் மூவ்மெண்ட்ஸு அந்த மாதிரி பண்ணல. ஒன்று அவங்களுக்கும் ஏஜாக இருக்குது, ஹி வாஸ் வெரி சிக் இன் சிங்கப்பூர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நல்லா கொண்டு வந்திருக்காரு. இது சாங் எதுவும் கேட்சியாக இல்லை, அனிருத் மியூசிக் வேஸ்ட்டு. அப்போ படத்தில் அப்பப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு சின்ன சின்ன சாங் எல்லாம் வருது, ஒன்றும் இல்லைங்க. நல்ல கேட்சியாக இல்லை. புஷ்பால 8 சாங் ஹிட்டு, யூனோ. அப்போது ஒரு சாங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுன்ட்டா, மணிரத்னம் சங்கர் விட்டால் யாருக்கும் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ண தெரியாது தமிழ் சினிமாவில். அவங்க 2 பேர் தான், 25 இயர்ஸ் பேக் பாரதி ராஜா. இவங்க 3 பேர் விட்டால் சூப்பர் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் புஷ்பாலே டான்ஸு சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றும் அப்படியே கேட்சியாக இல்லை. ஏதோ சின்ன சத்தம் போட்டால் டப்பாவில் கல் போட்டு ஆட்டின மாதிரி இருந்தது. ஸோ அது ஒன்றும் இதாக இல்லை. அப்போது ரஜினிகாந்த் மேனரிசம், 2 மேனரிசம் இருக்குது. ஒன்று அந்த சிகரெட் எடுத்து தூக்கி போடுறது, அதை அவங்க யூஸ் பண்ணல. இன்னொன்று அவர் ஒரு மாதிரி சிரிப்பாங்க, கொஞ்சம் படத்துல எல்லாம் அப்படி சிரிப்பாங்க. பட் அது இது என்ன பண்ணிட்டாரு, அது எப்போ ஒரு வில்லனோட சிரிக்கிறவங்க தான் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த படத்தில் அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாரு, அந்த டைமில் சிரிப்பாங்க சம்மந்தம் இல்லாமல். ஸோ அந்த டைரக்டருக்கு ஏதோ இது வைக்கலாம் எல்லா படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அது இதாகல. அண்ட் ரஜினிகாந்த் இந்த உலகத்திலே இவ்வளோ ஹேண்ட்ஸம் பர்சன் இல்லைன்ற மாதிரி நமக்கு, எந்த ஹாலிவுட் ஆக்டர் கூட இவ்வளோ அழகாக இருக்க மாட்டான்ற அளவுக்கு அழகாக இருக்கார். இந்த உலகத்திலே இவ்வளோ அழகான மனுஷன் இல்லைன்ட்டு இந்த படம் பார்க்கும்போது அந்த மேக்கப் மேனுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த டைரக்டருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். படம் ரொம்ப ஆர்டினரி ஸ்டோரி தான், லெங்க் ரொம்ப ஜாஸ்தி. அப்பா கிராண்ட் சன் லெங்க் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அந்த சின்ன பையன் தாத்தான்னு சொல்ல மாட்டேன் பாருங்க, அதில் ஒரு சைக்கலாஜிக்கல் சினிமா எலிமெண்ட் இருக்கு. அந்த பையன் அவரை தாத்தான்னு கூப்பிட்டுட்டா ஆடியன்ஸ் எல்லாம் அவரை தாத்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறான், கிராண்ட் சன்னு தாத்தாவா ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுறான். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் லெங்க்த்து குறைச்சிருக்கலாம். கொஸ்டின், காமெடி ஒர்க் அவுட் ஆகாது, காமெடி அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. 4 ஸ்டேட்டில் 4 ஆக்ட்ரஸ் இருக்காங்க, சிவராஜ்குமார், மோகன்லால், இல்லை எல்லாம் வேஸ்ட்டு தான். மோகன்லால் வேஸ்ட்டு, சிவராஜ்குமார் வேஸ்ட்டு, ஒன்றும் கிடையாது. அவரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் கோட்டி கோட்டி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சார் இந்த படத்தில் அவங்கள யூஸ் பண்ண அந்த ஸ்டேட்டில் இன்னும் ஒரு 25 லட்சம் பேர் பார்க்கலாம் அந்த ஐடியாவில் தான் எடுத்திருக்காரு தவிர, படத்தில் கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வர்றாங்க. அவங்கள வச்சு படம் வரல. பட் ரஜினிக்கு மாஸ் இருக்குது, அது கர்நாடகா இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும்,
டெல்லி இருக்கட்டும், அவங்களுக்காக படம் பார்க்குறாங்க, இவங்களுக்காக படம் பார்க்குறாங்க. ஆ, 10 5. தேங்க்யூ.